வணக்கம் நண்பர்களே. காமராஜ் பேட்டை கோவிந்தனை பற்றி மிக நீண்ட விரிவான அளவில் அவருடைய ஸ்டோரியை பதிவு செஞ்சுருந்தோம். வீரப்பனுடனான அவருடைய பங்களிப்பு எத்தகையது அப்படிங்கிறதையெல்லாம் ரொம்ப தெளிவாக நம்ம ஏற்கனவே வீடியோக்களில் பதிவு பண்ணியிருக்கோம். அந்த அடிப்படையில் நம்மளை நிறைய பேர் ஃபோனில் பேசுனாங்க, நேரில் வந்து பேசுனாங்க, அதை பற்றி பாராட்டுகளும் நிறைய பேர் தெரிவித்தாங்க. உண்மையிலேயே வீரப்பனுடைய உருவமாக நாங்கள் கோவிந்தனை பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் நம்மளை நேர்லேயே பார்க்குறக்கு வந்துட்டார். அவர் யாருன்னு கேட்டால் தோழர் தடாமதி என்கிற கிருஷ்ணமூர்த்தி. இவர் வந்து திருச்சியை சேர்ந்தவர். இவருக்கு என்ன அப்படி ஆர்வம்னா, ஒரு தடவை எப்படியோ ஃபோன் நம்பரை பிடிச்சிட்டு நம்மக்கிட்ட நேரடியாக பேசணும்னு வந்துட்டார். என்ன விஷயம்னா, இவர் 1990களில் அதாவது ராஜீவ்காந்தி கொலை நடந்த காலகட்டத்தில் இலங்கையில் விடுதலை புலிகள் பிரபாகரனோட விடுதலை புலிகள் பயிற்சி வர்றதுக்காக போயிருந்திருக்கார். அந்த வகையில் அங்கே ஒரு 7 ஆண்டு காலம் ஸ்ரீலங்காவில் வவுனியா காட்டுக்குள்ளே இருந்திருக்கார். ராஜ்குமார் கடத்தலுக்கு பின்னாடி 2000த்துக்கு பின்னாடி வீரப்பனோடவும் இருந்திருக்கார். வீரப்பனை சந்தித்து அவரை வந்து தமிழ் உணர்வாளராக மாற்றுறதுக்கான வேலைகளையும் இவர் செஞ்சுருக்காரு. அடிப்படையில் இப்போ நிறைய வீடியோக்கள் வந்து வீரப்பனை பற்றி வர்றதுனால, அது தப்பும் தவறுமாக வர்றதுனால, அது வந்து உண்மையான விஷயங்களை நானும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்மக்கிட்ட வந்தார். அதை விட முக்கியமாக காமராஜ் பேட்டை கோவிந்தன் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் புதுமையாகவும் வீரப்பனை பற்றின ஒரு அனுமானத்தை சரியாக கெஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு சரியான பார்வையோடு கொடுக்குறதாகவும் காமராஜ் பேட்டை கோவிந்தனோட பேட்டி இருக்குது. அவரது மட்டும்தான் ரீசனபிளாக வீரப்பனை பற்றி சொல்கிறாரு. அந்த அடிப்படையில் உண்மையை சொல்லணும், ஒரு சரியான விஷயத்தை வீரப்பனை பற்றி சொல்லணும், ஒரு விதமாக மாற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளை சந்திக்கிறதுக்காக வந்தார். அவரை முதற்கட்டமாக நம்ம சந்தித்து கோயம்புத்தூரில் பேட்டி கண்டோம். ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நம்மக்கிட்ட பேசினார். முன்பு வந்து விடுதலை புலிகள் பிரபாகரனோட தான் இருந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் நடந்தது, விடுதலை புலிகள் பிரபாகரனை எத்தனை முறை சந்தித்தேன், அதே மாதிரி ராஜ்குமார் கடத்தலுக்கு பின்னாடி வீரப்பனை எதற்காக போய் சந்தித்தார், எத்தனை தடவை வீரப்பன் கூட போய் சந்திப்பு நடந்தது, யாருக்கெல்லாம் அதில் உறுதுணையாக இருந்தார் அப்படிங்கிற விஷயங்களையும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். அவருடைய பேட்டியை உங்களுக்காக இப்போ வழங்குறேன். ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேருங்க? என் பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி. தந்தை பெரியார் திராவிட கழகத்தில் திண்டுக்கல் மாவட்டம் பொறுப்பாக இருக்கேன். பொறுப்பில் இருக்கிறீங்க. இப்போ தமிழர் மீட்சி படையில் இருந்தீங்களா, எப்படியான விஷயம்? இல்லை, நாங்கள் வந்து பெரியார் மையம் சொல்லி 1980 அந்த காலகட்டத்தில் வந்து பெரியார் மையத்தில் செயல்பட்டு இருந்தோம். அதோடய செயல்பாடு எப்படின்னா, அந்த புத்தகங்கள், சின்ன சின்ன புத்தகங்கள் அடித்து பஸ்ஸில் அந்த மாக்கைக்கு அப்போ செய்கிறாங்களே, அதுமாதிரி நாங்கள் அப்போயே செஞ்சிட்ருந்தோம். பெரிய சிந்தனையாளர் தான், ஆனால் இந்த நாங்கள் எந்த அமைப்புலையும் தொடர்பில் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் இயங்கிட்டு இருந்தோம். சரி, உங்களோட கல்வி, படிப்பு, சொந்த ஊர், உங்களோட தொழில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க முதல்ல? நான் அப்பா வந்து ரயில்வே ஊழியர், பழனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பழனி தான். 90 வரைக்கும் அப்பா அங்கே பழனியில் இருந்தார். 90 ரிட்டையர் ஆகப்பில் நாங்கள் அந்த 90 தான் நான் வந்து அங்கே நாட்டுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, தமிழீழத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு. இப்போ அந்த புலிகளோட இதெல்லாம் உச்சக்கட்டத்தில் இருந்த ஈழ பிரச்சனை. அப்போ வந்து நாங்கள் எல்லாம் அந்த போராட்டங்கள் அது இதெல்லாம் கலந்து ஒரு ரொம்ப இதாக ஓடிட்டு இருந்தது. புலிகள் பக்கம் சாயறதுக்கு உங்களுக்கு என்ன அப்படி ஈர்ப்பு வந்து, சின்ன வயசுலேருந்து அது ஈடுபாடாக என்னது? இல்லை இல்லை, நாங்கள் வந்து இந்த பெரியார் பெரியார் மையம், இந்த பெரியாருன்னு நாங்கள் பழனி பகுதியில் வேலை பார்த்துட்ருக்கும்போது 83-84 அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, விடுதலை புலிகள் வந்து கண்காட்சி நடத்துகிறாங்க தோழமை கழகம்னு சொல்லி, இங்கே கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணன் தலைமையில் அவங்க எல்லாம் சேர்ந்து விடுதலை புலிகள் தோழமை கழகம்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சு. உங்களுக்கு என்ன வயசு அப்போ? எனக்கு வந்து ஒரு 22-23 அந்த வயசு. தெளிவாக கண்காட்சி நடத்துகிறாங்க. அப்போ பழனியில் வந்து அந்த கண்காட்சி நடக்குது. சரி, அரசு மருத்துவமனைக்கு பக்கத்தில் ஒரு காலி இடத்துல நடக்குது. அப்போ நான் அவங்க முன்னால் ஒரு அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஒரு டாக்டர் ஒருத்தர், அவர்கிட்ட வந்து மாலை நேரத்தில் வந்து நான் வந்து அந்த கிளினிக் பார்ப்பேன். அது வீட்டில் கஷ்டம் அந்த இதெல்லாம் இருந்தனால நாங்கள் வந்து பார்ட் டைம் வேலை மாதிரி அங்கே போயிட்டுருக்கேன். அப்போ அந்த அவங்களோட அறிமுகம் கிடைக்குது எனக்கு. அதுக்கு முன்னாலே வந்து கட்சி நம்ம பெரிய தோழர்களோட அவங்க பழக்கம் இருந்தாலும், அந்த அவங்க கண்காட்சிக்கு எழுத்தாப்பிலே நாங்கள் ஒரு மருத்துவமனையில் இருந்தனால அவங்க அந்த போராளி, அங்கே இருந்த போராளிகள்லாம் நம்மளோட வந்து பேசுவாங்க, நல்லா இது பண்ண. அந்த அப்போ அங்கே பொறுப்பு அந்த வந்து பிரிகேடியர் இவர் சசிகுமார்னு சொல்லி அங்கே பொறுப்பு இருந்தார். பின்னால் அவர் பிரிகேடியர் ரேங்கில் இயக்கத்தில் வந்து முக்கிய இதில் இருந்தார். பழனியில் அவர் தான் வந்து பொறுப்பாக இருந்தார். அப்போ அவங்களும் அறிமுகம் இருந்தது.
அப்புறம் இன்னொரு போராளி ரமேஷ் சொல்லி வந்து அவர் பின்னால் வந்து போலீஸ் இதில் இருந்தார், தமிழீழ காவல்துறையில் வந்து பொறுப்பாக இருந்தார், அங்கே இருந்தார் அவர். அவங்கெல்லாம் அப்போ அறிமுகமாகி அப்போ அந்த கண்காட்சியில் பார்த்திங்கன்னா அந்த குட்டிமணி ஜெகன் அந்த இது அந்த விமானம் குண்டில் அடித்து உடம்பு துண்டு இந்த அந்த ஃபோட்டோ இதெல்லாம் பார்க்கல நம்மளுக்கு அப்போ ஒரு வெறி உணர்வு வெறித்தனமாக ஏறி அப்போ ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன இதில் போடிட்டு இருந்தாங்க. சரி, அந்த சமயம் வந்து 20 வயசில் நீங்கள் இதை சொல்கிறது, 20களில் 20 சின்ன வயசில் உங்களுக்கு ஸ்கூல் படிக்கிற வயசில் என்ன படிச்சீங்க? நான் அங்கே பழனியில் முனிசிபல் ஹைஸ்கூலில் தான் படித்தேங்க. அப்போது 7வது அப்போ நாங்கள் வந்து ஒரு சின்னது 5வது வரைக்கும் ஒரு ஸ்கூல் இருக்குது, ஆரம்பிக்கிற ராஜரத்னம் துவக்க பள்ளின்னு சொல்லி. அந்த பள்ளியில் பார்த்திங்கன்னா திராவிட கழகத்தில் அப்போ பொறுப்பாக மாவட்ட பொறுப்பாக இருந்த உடனே அப்பா அம்மாவே அந்த ஸ்கூலில் வந்து ஹெட்மாஸ்டர் டீச்சர். அவங்க டீச்சர் வந்து எனக்கு 1வகுப்பு டீச்சர். அவங்க பையன் வந்து பார்த்திங்கன்னா திராவிட கழகம் மாநில லெவலில் பொறுப்பாக இருந்த பெரிய பொறுப்பாக இருந்தது பன்னீர்செல்வம்னு சொல்லி. அவர் அறிமுகம் அப்போ அவங்க நாங்கள் நாலாவது அஞ்சாவது படிக்கிறப்பெல்லாம் அவருக்கு அறுப்பு சட்டையோட அங்கே வருவார் போவார். அப்போ அந்த அறிமுகத்திலே வந்து நாங்கள் வந்து பெரியாரை வந்து நல்லா உள்வாங்கிட்டோம். அந்த இதாகிடுச்சு அது. அதுலேருந்து அப்படியே வெளியில் வந்தோடனே நாங்கள் அப்போ சின்ன பசங்களை வந்து எங்களை கட்சிக்குள்ளேலாம் அவங்க விடாமல் இருக்கோம். அப்போ ஒரு பெரிய அந்த சொன்ன மாதிரி பெரியார் மையன்னு ஒரு அமைப்பு உருவாகி அவங்க வந்து தமிழோட அவங்களோட இது என்னென்னா இந்த பெரியாரை பற்றி யாரையும் பேசினாங்கன்னா அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறது. அப்போ அந்த பெங்களூர் குணா அந்த இதெல்லாம் தெலுங்கு தமிழ் அப்போயே நாங்கள் பதிலடி கொடுத்துருந்தோம் அவங்களுக்குலாம். அந்த மாதிரியான வேலைகள் தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஆமாம், பத்திரிக்கையில் வர செய்திகள்லாம் அந்த அப்போலாம் மீடியாலாம் இல்லையில. அப்போ ஆங்கில பத்திரிக்கையில் வர கட்டுரைகள்லாம் தமிழில் ஆகம் பண்ணி எங்களுக்கு தருவாங்க. புலிகளை பற்றி இப்படி எழுதியிருக்காங்க அப்படி எழுதினோடனே அந்த ஃப்ரண்ட் லைன் நம்ம வீக்லி அந்த பத்திரிக்கை இங்கிலீஷில் வரும் பார்த்திங்களா அதுக்குள்ள இருக்கெல்லாம் எடுத்து அது தமிழாக்கம் பண்ணி அதுக்கு மறுப்பு இது பண்ணுற மாதிரிலாம் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் இப்போ நிறைய புத்தகங்கள் வெளியீடுலாம் விட்டாங்க சின்ன சின்ன வெளியே அதில் பண்ணிட்டு இருக்கக்கூட தான் இந்த 90 காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த புலிகளோடைய தொடர்பு நம்மளுக்கு வருதுங்க. அது புலிகளோட தொடர்பு வந்த பிறகு ஸ்ரீலங்கா போகணும் இதுக்கு போகணுங்கிறது எப்படி எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு? அங்கே என்ன பண்ணீங்க போய்? இல்லை, முதல் தமிழ் தேசிய மீட்படைன்னு எப்படி உருவாகுனாங்க அருப்புக்கோட்டை ரவிச்சந்திரன் ராஜகுலையில் போகிறதுக்கு முன்னாடியே தமிழ் தேசிய மீட்படை உருவாயிருச்சு. இல்லை இல்லை, அதுதான் சொல்ல வரேன் கேளுங்க. அந்த ரவிச்சந்திரன் தலைமையில் வந்து ரவிச்சந்திரன் வந்து அவர் முன்னாலே வந்து 1989 வந்து இந்திய இராணுவம் இருக்குள்ளே வந்து அவர் கிட்டு இருக்கார் பாருங்க கேனல் கிட்டு, அவங்க தொடர்பில் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்குள்ளே அவர் அறிமுகமாகி அவர் வந்து அங்கே ஈழத்துக்கு போயிடுறாரு. அவங்க அறிமுகத்தில் போயிடுறாரு. அவர் போய் சில அவங்களோட இருந்து சில இதெல்லாம் பண்ணியிருக்கிறார் இந்திய இராணுவத்தோட. அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டிலேருந்து போனவர் நம்பிக்கையான ஆள். அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாங்க 90 காலகட்டத்தில் வந்து அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சு ஒரு டீம் அதாவது ஒரு குழுவை ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. குழுனா அவங்களுடைய இது எப்படின்னா தமிழ் மீட்சி அந்த மாதிரிலாம் கிடையாது, அவர் ஒரு குழுவை மாதிரி அவரை வந்து பண்ணி அவங்களுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறதுக்காக அவர் வர்றாரு. வந்து வந்தோடனே அவர் நேரம் இங்கே கோயம்புத்தூரில் வந்து ராமகிருஷ்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அலுவலகத்தில் ஒருத்தர் இருப்பார் சுசி மகேஷ்னு சொல்லுவாங்க, அவர் அலுவலகத்தில் வந்து அவரை வந்து பார்க்குறாரு. அவர் அறிமுகமானவனே அவர் என்ன பண்ணால் நாங்கள் அந்த பழனியில் சொன்ன பெரியார் மையம் சொல்லி நிறையா நாங்கள் பசங்க எல்லாம் ரொம்ப தீவிரமாக இருந்தவங்க எல்லாம் அங்கே இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க ரவியும் அவங்களும் வந்து அங்கே பழனியில் வந்து தொடர்புப்படுத்தோன்னே இந்த மாதிரி நம்ம ஈழத்துக்கு போக போகிறோம் அவங்களுக்கு உதவியாக இது பண்ணணும் அப்படி முடிஞ்சோடனே அப்போ நம்ம எங்கள் அமைப்பில் வந்து ஒரு 7-8 பேர் தயாராகிறாங்க நாங்கள் எல்லாம் போகிறோம்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு இதெல்லாம் பேசுகிறாங்க எல்லாம். அப்போ நான் வயசு கம்மியாக உடல் ரீதியாக கொஞ்சம் இதாக இருந்தனால அது நல்ல பெரிய ஆளுங்க அந்த போலீஸுக்கு ட்ரைனிங் போனவங்க ரயில்வே போலீஸுக்கு ட்ரைனிங் போனவங்க தோழர்கள்லாம் வந்து அவங்க அதுக்கு போகிறதுக்கு தயாராக சரி ஏன்னா நம்ம முத எப்படி இருக்கு என்னன்னு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முத அந்த மகேஷும் ரவிச்சந்திரன் தலைமையில் ஒரு 10 பேர் வந்து போகிறாங்க. அதில் இப்போ முழுக்க அதில் பழனி தோழர்கள்லாம் அது நிறையா இருப்பாங்க. கோவையில் ஒரு 2-3 பேர், பழனியில் 2-3 பேர், மொத்தம் ஒரு 10 பேர் அங்கே போயிடுறாங்க. சென்னையை சேர்ந்த ஒருத்தர் எல்லாம் அங்கே போயிடுறாங்க. போய் அவங்களுக்கு இது வந்து எனக்கு பின்னால் தெரியும் ரவிச்சந்திரன் சொன்னாங்க. அங்கே போய் அவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை ட்ரைனிங் அங்கே அந்த சசிகுமார் மாஸ்டர் தான் அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறாரு. பயிற்சினா சும்மா அந்த நார்மலாக ஒரு SMG ஒரு பிஸ்டலை வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அடிப்படை பயிற்சி மாதிரி கொடுத்து அவங்கள புலிகள் எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஏதாச்சும் பொருட்கள் அனுப்ப அந்த மாதிரி ஒரு உதவிக்காக ஒரு நம்பிக்கையான ஒரு இது வேணுங்கிறதுக்காண்டி ஒரு சின்ன ஒரு பயிற்சி மாதிரி கொடுத்து அவங்கள வந்து இது பண்ணி அனுப்புகிறாங்க. அவங்க அடுத்த கட்டமாக இங்கே வர்றாங்க. கொஞ்சம் பேர் 2-3 பேர் அங்கே ஈழத்தில் நிற்கிறாங்க. அதில் வந்து பழனியில் எங்களோட இருந்த ஒரு பாரதஞ்சு ஒரு திண்டுக்கல்காரர் அவர் அவர் திருநாகூர் அவர்லாம் இறந்துட்டு இருப்பார் தமிழ் தேசம் தடா வழக்கில் இருந்தவங்க. அவங்க
அவரும் வந்து அங்கே நிப்பாட்டிக்கிறாங்க. ஏன் நிப்பாட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்குள்ளே அவங்களாம் போலீஸ் ட்ரைனிங் போய் ஆள்கள் ரொம்ப இதாக இருப்பாங்க. அப்போ அவங்கள அடுத்த கட்டமாக ஆள்கள் வரக்குள்ளே அவங்கள வந்து தயார்படுத்துறதுக்காண்டி அவங்க ரெண்டு பேர்த்தையும் நிப்பாட்டுறாங்க. இங்கே வந்ததில் கொஞ்சம் பேர் பழனியில் ஒருத்தர் கரிகாரம்பு பாலராஜன் சொல்லி ஒருத்தர், அவரெல்லாம் அவர் வந்து நல்லா சீனியர் அங்கே அவங்களோட இருந்தார். அவர் இந்த மகேஷ் இந்த ரவி இன்னொரு குணாஜன் நாலஞ்சு பேர் எல்லாம் சேர்ந்து என்னென்னா புதுசாக ஆளுக்களை வந்து இது பண்ணுறாங்க. அதில் ஒரு ஒரு ரெண்டு ஒரு பிரிவு வந்து அவங்களுக்கான பொருள்களை எடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ அந்த அனுப்புக்குள்ளே இந்த எங்களையும் வந்து ஆளுக்களை ரெண்டு பேர்த்து ஒரு ஒரு வண்டி போச்சுனா ரெண்டு ரெண்டு பேர் அனுப்புகிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அப்போது 90 ஆரம்பத்தை 90 கடைசி 91 ஆரம்ப ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் செலக்ட் பண்ணி இங்கே அனுப்புகிறாங்க. அது அதில் வந்து இந்த புதுக்கோட்டையில் என்கவுண்டர் பண்ணாங்களே சரவண், புதுக்கோட்டை சரவண்னு ஒரு பையனும் இன்னொருத்தர் கோயம்புத்தூரில் ஒரு பேர் ஞாபகம், அவரும் வந்து முன்னால் போயிடுறாங்க. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து நானும் இன்னொரு தோழர் பழனி ரெண்டு பேரும் நாங்கள் ஒரு மாதம் ஒரு கேப்பில் வந்து நாங்கள் போகிறோம். அப்போ அங்கே எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் என்னோடது போனதான் தெரியணும். அங்கே போனோடனே ஒரு இடத்துங்களை கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே ஏற்கனவே ஒரு மூணு பேர் இருந்தாங்க, அதில் நம்மளுக்கு ரெண்டு பேர், அவங்களுக்கு பொறுப்பு ஒருத்தர் இருந்தார், எல்டிடி கார் ஒருத்தர் பொறுப்பாக இருந்தார். இதுதான் அங்கே போய் நாங்கள் சேர்ந்தது. அதுக்கப்புறம் வந்து வந்ததெல்லாம் நடந்தது. எத்தனை வருஷம் வந்து 91 நாங்கள் போய் சேர்ந்தோன்னே ஒரு பெரிய கேப் அந்த ராஜீவ்காந்தி அந்த இது தமிழ்நாட்டில் நடக்குது. நடந்தோடனே பார்த்திங்கன்னா இங்கே பெரிய எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க. அப்போ பிடிக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே எல்லாம் நம்ம அந்த ஆளுகளை பூரா அந்த இது பண்ணோம். ஒரு ஆளை இது பண்ணோடனே எதை அது எல் புலிகளில் பிடிப்பட்டவங்க சொன்னாங்களா இல்லை நம்ம ஆளுக சொன்னாங்களான்னு தெரில, இந்த மாதிரி ஒரு இது வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து உளவுத்துறைக்கு போயிடுது. போனோடனே அப்போ எங்களோட இந்த ரெண்டு பேர் அங்கே நிப்பாட்டினாங்க பார்த்தீங்களா, அவங்களும் இங்கே வந்துடுறாங்க ஆள் பற்றாக்குறைக்கு அவங்களுக்கு இந்த வேலைகளுக்கு வந்துடுறாங்க. எங்களுக்கான எங்களில் ஒருத்தரவை பொறுப்பாக போட்டு வர்றாரு. அப்போ நாங்கள் அந்த ராஜீவ் பிறகு ஒரு 3 கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் வர்றாங்க. 91 அந்த நடந்த பிறகு அந்த மர்டர் நடந்த பின்ன அப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க? ஆமாம், அங்கே இருக்கங்க. அதெல்லாம் நடந்து முடிஞ்சு ராஜீவ் இதெல்லாம் ஆகி ஒரு ஒரு 3-4 கழிச்சு தான் ஒரு 3 பேர் வர்றாங்க. அதில் அந்த புதுக்கோட்டை அந்த முத்துக்குமாருங்கிறவர், கோயம்புத்தூர்லேருந்து ரெண்டு பேர், அங்கே ரெண்டு பேர் பேர் எனக்கு ஒரு 3 பேர் இல்லை அங்கே அங்கே வர்றாங்க நாட்டுக்கு. இங்கே லோக்கலில் இங்கே தமிழர் இருந்த எல்லாமே இதை பிடிப்பட்ட பிறகு அப்போ இவங்க சொல்கிறாங்க. ஆமாம், இந்தியாவில் என்ன தமிழ்நாட்டில் அவங்களெல்லாம் இது பண்ணி அந்த இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க சொன்ன பிறகு அப்போ இந்தியா என்ன பண்ணுதுன்னா புலிகளை தடை பண்ணுறதுக்காண்டி ஒரு அமைப்பாக காட்டணுங்கிறதுக்காண்டி இந்த தமிழ் தேசம் மீட்பாடுன்னு சொல்லி உருவாக்க பார்த்தாங்க. அப்படின்னு சொல்லி தான் இந்தியா வந்து புலிகளை தடை பண்ணுறாங்க. ஓஹோ, சரி. அந்த பேர் வந்து நாங்கள் வந்து அங்கே போனால் இது பண்ணோம். இந்த பேர் வச்சது வந்து அந்த உளவுத்துறை தான் வச்சது. எங்களுக்கெல்லாம் அப்படிலாம் இந்த மாதிரி தமிழ் படை அப்படிலாம் எங்களுக்கெல்லாம் சொல்லலை. இந்த புலிகள் அடையாளப்படுத்தி இப்படி ஒரு பேர் உளவுத்துறை வச்சு வந்து தமிழ் தேசம் மீட்பாடுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு குழப்பத்தை வந்து பார்க்குறாங்க, புலிகளை தடை பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த TNRT வழக்கு திண்டுக்கல்ல வந்து அந்த வழக்கு பதிகிறாங்க. அந்த இதில் அதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த நாங்கள் சொன்ன பார்த்தீங்களா போயிட்டு வந்தவங்க நாங்கள் அனுப்பின சொன்னவங்க எல்லாத்தையும் அந்த வழக்கில் சேர்த்துறாங்க. தடா வழக்கில் சேர்த்து அதுக்கு முன்னால் பிடிபட்டவங்க வேறு வேறு வழக்கில் பிடிபட்டவங்க எல்லாத்தையும் சேர்த்துறாங்க. அதில் அந்த புலிகளுக்காக அப்புறம் நிறையா பேர் வந்து அதை அன்னடிச்சாலும் போய் இறங்கியிருக்காங்க. போட்டை பிடிச்சி போய் அவங்க போயிடலாம்னு சொல்லி போய் ரெண்டு பேர் போயிருக்காங்க. அவங்கள பிடிச்சி கொண்டாந்து இந்த எங்கள் இதில் சேர்த்துறாங்க. இந்த மாதிரிலாம் சேர்த்து ஒரு 25-26 பேர் அதில் முத்துக்குமார் நாங்கள் எல்லாமே வர முத்துக்குமார் அதில் 17-18 எல்லாம் சேர்த்துறாங்க. இதில் சேர்த்து இந்த வழக்குன்னு சொல்லி போட்டு அப்போ எல்லாத்தையும் இங்கே எல்லாத்தையும் பிடிச்சிடுறாங்க. நாங்கள் அங்கே வெளியில் அந்த இருக்கனால எங்களை தான் தேடப்படுறதில் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு எல்லாம் வந்து அங்கே நாங்கள் ஒரு 8 பேர் மட்டும் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையாயிருச்சு. எங்களுக்கு பொறுப்பாக யாரும் இல்லை, அங்கே இயக்கத்தில் இருந்த ஒருத்தர் தான் எங்களுக்கு வந்து பொறுப்பாக இருக்கார். அந்த உளவு பிரிவு தான், புலிகளோட உளவு பிரிவு தான் எங்களை வந்து கடு இதில் வச்சுருக்குறாங்க. எங்கள் கூட இருந்த யாருமே சீனியராக அந்த மூத்தவங்க யாருமே இல்லை எங்களை வழி நடத்துறதுக்கு. அப்போ எங்களுக்குள்ள ஒருத்தர் பொறுப்பாக போடுறாங்க. அப்போ இனிமேல் இங்கே எல்லாமே தடையாயிடுச்சு. அந்த இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து இந்த வளங்கள்ங்கிற ஒரு சின்ன இது கூட போகல, ஒரு குண்டூசி கூட எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே ஆதரவு வழக்குகளும் பிடிப்பட்டாங்க எல்லாம். இப்போ எங்கள் வழக்கில் வந்து அந்த தமிழ் தேசிய TNRT வழக்கில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேர் விட்னஸ், அதாவது
இது மட்டும் பூரா எல்லாம் பெரியார் இயக்க தோழர்கள் குடும்பங்கள் இந்த இதுதான். இதே மாதிரி ராஜீவ் கேஸ்லையும் இதே மாதிரி தான். அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர்த்துட்டு 2000 பேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா முழுக்களும் நம்ம பெரியார் இயக்க தோழர்களை தான் பூரா வழக்கு அந்த இதெல்லாம் வாங்கி விசாரணை இதில் தான் நம்ம அந்த இதையெல்லாம் அந்த சோர்ந்து போகிறாங்க, நீர்த்து போகணும்னு சொல்ல முடியாது. எல்லாம் ஒதுங்கிறாங்க, எல்லாம் எந்த யாருக்கும் எந்த உதவியும் இல்லை. அந்த போலீஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் மல்லிகைலாம் கொண்டு வச்சு அடிச்சிருக்காங்க. நம்ம பெரிய தோழர்கள் நம்ம என் கூட என்னோடய தம்பி இவங்களாம் காலேஜில் படிச்சுருந்தாங்க, அவங்களெல்லாம் கொண்டு போய் மல்லிகையில் வச்சு விசாரணை பண்ணி அவங்க குடும்பம்லாம் இதாக இந்த இதுக்கெல்லாம் போகக்கூடாதுங்களா, அவங்களெலாம் இது பண்ணி நிறைய பேர் அதில் ஒதுங்கினவங்களும் இருக்காங்க, மீண்டும் வந்து அதை வீரியமாக செஞ்சுட்டு இருக்கவங்களும் இருக்காங்க இப்போ. ஆனால் நிறைய பேர் அந்த இதில் வந்து அந்த பிரச்சனைகள் வரப்போ எல்லாம் காணாமல் போயிட்டாங்க. அதில் இப்போ ஒரு கொஞ்சம் பேர் தான் இப்போ நின்று திரும்ப அதே இதில் போயிட்டுருக்காங்க. எங்களுக்கு அந்த அது நான் அதுக்கு அங்கே இருக்கோமா 97 வரைக்கும் நாங்கள் அந்த 92 இதெல்லாம் முடிஞ்சு ரொம்ப கேப் ஆனோடனே எங்களை வந்து ஒரு அவங்களோட ஒரு பெரிய தென்னந்தோப்பு இருக்காங்க எங்க இதில் தோட்டம் ஒன்று அதில் வச்சுட்டு எங்களுக்கு இல்லைங்க யாழ்ப்பாணத்தில் பழையஞ்சலி ஒரு பகுதி அதில் வந்து அவங்க ஆமாம் வச்சுட்டு அது முக்கிய இப்போ அவங்க தலைவர் கூட ஒரு பொறுப்பாக இருந்த ஒருத்தவங்க தான் எங்களுக்கு பொறுப்பாளர் டம்ப் பொறுப்பாக இருந்தார். அவரெல்லாம் பின்னால் ராஜஞ்சலி அவரெல்லாம் பிடிக்கிறாங்க அங்கே இயக்கத்தில் நடக்குது. அவர் தான் எங்களுக்கு அந்த பொறுப்பு டம்ப் பொறுப்பாளர்னு சொல்லுவாங்க. இயக்கத்தோட பொருள்கள்லாம் புதைச்சி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து தான் அவர் எங்களை இன்சார்ஜ் வச்சு பார்க்குறாங்க. நாங்கள் சும்மா எப்பயும் போல் ஒரு 8 பேர் முத்துக்குமாரவங்க எல்லாம் இருக்குமா, நாங்கள் ஒரு சும்மா பயிற்சி மாதிரி டெய்லி ஓடுவா சாப்பிட இந்த மாதிரி ஃபிசிக்கலாக செஞ்சிட்ருக்கோம். ரொம்ப மாதக்கணக்கில் டைம் எங்களுக்குள்ளே சில முறை என்ன பண்ணுறதுனே தெரியல, எங்களுக்கு அனுப்ப மாட்டாங்க, என்னடா இப்படி ஓடிட்டுருக்கு, அங்கேயும் நம்ம போய் தமிழ்நாட்டில் வந்து செய்ய முடியாத சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள மன ரீதியாக சில இதுக்கெல்லாம் வருது. அப்போ ஒரு கட்டத்தில் எல்லாத்துக்குமே கொஞ்சம் மனது பாதிக்கப்பட்டமே ஓரளவுக்கு தான் ஒன்று. அப்போ அவங்க இயக்கத்துலேருந்து வந்து எங்களை அவங்களோட இயக்கத்தோட பயிற்சி முகாம் இருக்கும் பார்த்திங்களா, ஒரு 150-200 பேர் இருக்கும். அந்த பயிற்சி முகாம் வந்து எங்களை வந்து அங்கே அங்கே அனுப்புகிறாங்க. அந்த எங்களை எல்லாத்தையும் 8 பேர்த்தி அனுப்பிச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அங்கே தமிழ்நாடுன்னு சொல்லிக்க வேணாம், ஏதோ ஒரு இங்கிட்ட ஏதோ ஒரு விதம் சொல்லிக்கோங்க, மொத்தத்தில் அங்கேருந்து வந்தவங்கன்னு சொல்லிக்க வேணாங்கிற மாதிரி எங்களுக்கு சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு அவங்க இதில் போய் எங்களை வந்து பயிற்சியில் விடுறாங்க. அதான் அடிப்படை பயிற்சியை வந்து நாங்கள் அங்கே இது பண்ணோம். கொஞ்ச நாள் ஒரு 10-20 நாள் இருந்தால் அப்புறம் ஆளுகள்லாம் வந்து சேர்ந்த பிறகு முறையான ஒரு பயிற்சி ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட இது பார்த்திங்கன்னா அந்த புலிக்கொடி காலையில் ட்ரைனிங் பயிற்சிக்கு போகும்போது ஏற்றிட்டு உறுதிமொழி எடுப்பாங்க. அதேமாதிரி பயிற்சி முடிஞ்சோன்னா அந்த உறுதி கொடி இறக்கிட்டு உறுதிமொழி எடுப்பாங்க. அதெல்லாம் நடக்கும். இது ஒரு 3 மாதம். அந்த 3 மாதத்தில் கடைசி 1 மாதம் பார்த்திங்கன்னா அந்த கமாண்டோ ட்ரைனிங் மாதிரி நடக்கும். ஒரு இதில் எல்லாம் அது ஒரு மாதம் நடக்கும். இந்த இது நடக்குது எல்லாமே நாங்கள் அந்த பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு இது பண்ணுவோம். பயிற்சி முடிகிற ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யாழ்ப்பாணத்தில் ஒரு இராணுவ நகர்வுக்கான முன்ன இது நடக்குது. வெற்றிலை கனிங்கிற ஒரு இடத்துல இருந்து அந்த ஆணையர்வு கேம்புக்கு வந்து ஒரு பாதை எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடந்துகிட்ருக்கு. அப்போ அந்த நகர்வு எடுக்க போகிறாங்கன்னொன்னே ஒரு 10-12 கிலோமீட்டர் இருக்கும் அந்த இது கடல்லேருந்து. இந்த ஆணையர்வுங்கிறது வந்து தனி இதாக இருக்குது. அவனுக்கு வந்து விமானம் மூலியமாக தான், ஹெலிகாப்டர் மூலியமாக தான் அவங்களுக்கு உணவுப் பொருள் இதெல்லாம் சப்ளை கிடக்கு. அதுக்கு வந்து கடல் வழியாக பாதை எடுக்கிறதுக்கு ஒரு நகர்வு பண்ண போகிறான். அதுக்கான இது நடக்குள்ளே இப்போ வந்து எங்களை வந்து அந்த ட்ரைனிங்கில் பயிற்சியில் வந்து எங்களை எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு போ. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரௌசரு டிஷர்ட்டு முடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரைனிங்கில் வழியாக அதுமாதிரி வெட்டியிருப்போம். இதெல்லாம் கிடையாது, சைனட்டு குப்பிலாம் கிடையாது. சும்மா வந்து அந்த பழங்களுக்கு நாங்கள் போகிறோம். எங்களை ஒரு லாரியில் ஏற்றிட்டு போய் அங்கே போய் இறக்கணும். நாங்கள் எல்லாமே இந்த நம்ம ஆளுகள்லாம் ஒருத்தரை எல்லாம் பிரிஞ்சிட்டோம், வெவ்வேறு இதுகளில் போயிட்டாங்க. நாங்கள் 2 பேர் மட்டும் ஒரு இதில் இருக்கோம். என்னோடய பகுதியில் நடந்த மாதிரி தான் சொல்ல முடியும். அப்போ எங்களை ஒரு இடத்துல போய் இறக்கி ஒரு நிர்வாக பிரிவுஞ்சில் இப்போ புள்ளிகள் இதில் வந்தாங்க. நிர்வாக பிரிவுனால் அவங்கள வந்து தளபதி அளவுக்கு அவங்கள வந்து பயிற்சி வைக்கிறேன். அந்த இதுலேருந்து ஒருத்தர் வந்து எங்களை ஒரு 15-20 பேர் தான் கூப்பிட்டு போகிறார். 15 பேர் ஒரு டீம். அந்த டீமுக்கு நான் பொறுப்பேன் அந்த இதில். அதை கொஞ்சம் கூட்டி அந்த அவர் கூட கூட்டிகிட்டு போய் அந்த ஒரு பகுதியில் நிற்கிறோம். அப்போ நகர் அந்த இதை ஒவ்வொரு கட்டமாக வர்றேன். அந்த ஒரு 15 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் இருக்குங்க. அது ஒரு 10-15 நாள் கொஞ்சமாக நகர்ந்து அந்த இடத்த பிடிச்சிட்றேன். இயக்கம் வந்து டைவர் அதாவது சின்ன சின்ன தாக்கத்தை நடத்தி அப்படியே பின் வாங்கிட்டு அதை விட்டுறாங்க. இடையில ஒரு இடத்துல வந்து மறிச்சு அதை பிரித்து அடிக்கிற மாதிரி ஒரு இது நடக்குது. அதுக்குள்ளே நாங்கள் போகிறோம் சப்ளை தானே, நாங்கள் எங்களை கூப்பிட்டு போய் எல்லாம் நிப்பாட்டுறாங்க. அதுக்குள்ளே 2 பக்கம் பிரித்து ஒதுக்கி விடுற மாதிரி ஒரு பெரிய தாக்கல் திட்டம் போடுறாங்க. அந்த இது வந்து ஒரு இடத்துல குழப்பமாக இதை கண்டு எல்லாம் இதாகி எல்லாம் விட்டுட்டு வந்துடும். அப்போ அந்த சப்ளை முடிஞ்சு நாங்கள்லாம் கேம்ப் பண்ணோன்னே
ஒரு திரும்ப எங்களை அந்த எட்டு மணி நாங்கள் பழைய இடத்துக்கு எங்களை கொண்டு போயிட்டாங்க. இவங்களோட இயக்கத்தோட அவங்களோட விடாமல் பழைய இடத்துக்கு கொண்டு போயிட்டு அப்போ தான் வந்து இவங்களை நாட்டுக்கு அனுப்புகிறது எப்போ சரி இதெல்லாம் முடிஞ்சு நம்மளை அனுப்பிச்சிடுவாங்க அப்படிங்கிற எல்லாம் இருக்கிறோம். திரும்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் ஆகுது, என்னடா ஒரு இதுவுமே காணா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா யார் வந்து என்ன இது பண்ணுவாங்க என்னென்னே தெரியாதுங்க. நான் வேட்டில் இருப்போம், சாப்பாடு வரும் அங்கே அவங்களோட இதுலேருந்து வரும் சாப்பிடுவோம், சின்ன சின்ன பயிற்சி எடுப்போம், குழியை வெட்டுவோம், பங்குற அந்த இதெல்லாம் வெட்டுவோம். அது விமானம்லாம் திடீர்னு வந்து குண்டு போடுவோம். அங்கே பார்த்திங்கன்னா எளியா அப்படி பாருங்க, திடீர்னு விமானம் எந்த நேரத்தில் வந்து போடுவானே தெரியாது. அதுக்கான அங்கே அங்கே குழியை வெட்டுவோம். எல் பங்கருமே ஒன்று வெட்டியிருப்பாங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்டவாளம் ரயில் தண்டவாளம் வந்து சிமெண்ட்லேயே போட்டிருப்பாங்க, உள்ளே போயிட்டு அந்த பக்கம் வர மாதிரி. ரொம்ப குண்டு அடித்தானே நாங்கள் எல்லாம் அதுக்குள்ளே போயிடுவோம். அதுக்குள்ளே போய் ஒரு 20 பேர் இருக்கலாம் அந்த இதுக்குள்ளே. வீட்டுக்கு பக்கத்துலேயே நாங்கள் இருக்கிறது பக்கத்தில் இருக்கோம். மற்ற நேரங்களும் சும்மா குழிகளை வெட்டிட்டு அதுன்னு ஏதாவது இது பண்ணிகிட்டே இருப்போம். அப்புறம் லேட்டாக அப்புறம் எல்லாமே இதானோடனே இடையில வந்து எங்களுக்கு வந்து பொறுப்பு அந்த வந்து ஒருத்தர் இருந்தார் பழனிக்கார். அவர் அவர் போய் அவங்க அம்மா அந்த உழவு பிரிவுங்கள போய் பேசிட்டு வருவார் என்ன செய்யலாம் எதுன்ட்டு. அப்போ அவர் போயிட்டு வந்து எங்களுக்கு எதுவும் சொல்ல மாட்டார், என்னென்ன சொல்கிறாங்கங்கிற மாதிரி அவர் சொல்ல மாட்டார். அப்போ எங்களுக்குள்ளே இதான இந்த முத்துக்குமார் என்ன பண்ணுறாப்புல அவருக்கு கொஞ்சம் இதாகி அவர் கூட ஒரு நாங்கள் 8 பேர் இருந்தால் அவரு ஒரு 4 பேர் அவரு கூட சேர்ந்துக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை சரவணன் இந்த முத்துக்குமார் இன்னொருத்தர் ரெண்டு பேர் கோயம்புத்தூர் இருக்காருங்க ரெண்டு பேர். அவர் ரெண்டு பேரும் அவர் சேர்த்துட்டு நாங்கள் வந்து போகிறோம், நாங்கள் வந்து எங்கள் நாட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஒரு குழப்பமானவனே அப்போ புலிகள் இதுலேருந்து ஒரு சீனியர் மூத்த உறுப்பினர் ஒருத்தர் ரமேஷ் அப்பாஞ்சலி அவர், அவருக்கு இதோட கால் இல்லை, இந்திய இராணுவக்குள்ள ஏதோ ஒரு இதில் அவர் இதுதானே. அவர் வந்து எங்கள்கிட்ட வந்து அறிக்கை மாதிரி எடுக்கிறாரு. அப்போ எடுக்குள்ள அவங்கெல்லாம் வந்து நாங்கள் போகிறோம், நாங்கள் வந்து நாங்கள் என்னென்னா ரொம்ப இதாக இருந்தோம், ஏக்கம் அனுப்புகிறப்ப நம்ம போகலாம், அப்போ தான் நம்ம உதவிகள்லாம் செய்வாங்க நம்ம அப்போ போகலாம். இது அவங்க ரெண்டாவது நம்ம ஆளுகள் பூரா எல்லாம் பிடிபட்டு எல்லாம் இருக்கிறாங்க, நம்ம கொஞ்சம் சரி இல்லை லேட்டாக கொஞ்சம் இதாக போய் போகலாம், இவங்கெல்லாம் இதாக இருக்காங்கல்ல பிடிபட்டுங்கன்னா நம்ம மெதுவாக போய் செய்யலாம், ஏன்னா இவங்க சொல்கிறப்ப போனால் சில உதவி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணேன். அவங்க முத்துக்குமார் இதெல்லாம் அந்த டீம் அந்த 4 பேர் வந்து நாங்கள் வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, நாங்கள் போய் நாங்கள் இது பண்ணிக்கிறோம் அப்படின்னோடனே அவங்கள வந்து எந்த இதுவுமே அவங்க இது பண்ணல. அடுத்த நாளே வந்து அவங்கள எந்த உதவியுமே இது பண்ணாமல் அது எப்படி சொல்லுவாங்கன்னா இயக்கம் அந்த குழப்படி லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது அவங்க சொல்கிறத கேட்கல. நம்ம அந்த மாதிரி இது பண்ணி அவங்கள வந்து அடுத்த நாளே கொண்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் இறக்கி விட்டுறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணால் அது அந்த அவர் ரமேஷ் அப்பா எங்களை இரு நாங்கள் இருக்க ஆனால் எங்களை இப்போ சும்மா இருக்க வரீங்க சண்டைக்கு அனுப்புங்க, நாங்கள் சண்டைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் இது பண்ணுமா சொல்லிட்டு வந்து ஒரு நாங்கள் இவங்க போய் ஒரு 4-5 நாள் வந்து எங்களை வந்து எங்களை அந்த இயக்கங்களோட இதில் வந்து அப்போ தான் அந்த இயக்கத்தோட இதெல்லாம் எங்களுக்கு தர்றாங்க, அந்த உறுப்பினர் தகுடுன்னு சொல்லுவாங்க குப்பி அந்த சைன் இட்டு இதெல்லாம் தந்து எங்கள் நாங்கள் பயிற்சியில் இருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த ஆளுக்கு பசங்களாக இருக்கிற ஒரு டீம் அந்த இடத்துக்கு போகிறோம். அங்கே அங்கே போன பிறகு தான் அந்த ஒரு அந்த பலாலி இராணுவம் அந்த வல்லுவடத்துலேருந்து ஒரு இடம் இருக்குங்க, அந்த அச்சுவேலி அப்படியே ஒரு இது வல்லுவடத்தில் வரைக்கும் வந்து ஒரு காவலர்னில் எங்கள் டீம் அங்கே சைபர் சொர்ணம் பொறுப்பு அதில் அவ அந்த டீம் அங்கே இருக்குது, அங்கே போய் எங்களை விட்றாங்க. நானும் ஒருத்தரும் அங்கே போகிறோம். போனோன்னே அங்கே எல்லாம் பயிற்சியில் இருக்கிறவங்க தான் எல்லாம் வெளியாந்து என்ன அவன் மச்சான் அப்படி இதுதான் அம்மானு தான் பேசுவாங்க எல்லாம் வந்துட்டு வாங்க சரி இவங்க அவங்க புளி அந்த ட்ரெயினில் இருக்கலாம் எங்களை இவங்க ஏதோ பெரிய ஆஃபீஸர் அதாவது பெரிய இது போல் அவங்க ஏதோ நினச்சிட்டு எங்களுக்கு ரொம்ப இதாக இருப்பாங்க, ஏதோ பயிற்சிக்கு போயிருப்பாங்க அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி எங்களை வந்து இது பண்ணுவாங்க, போயிட்டு வர்றாங்க போல் சண்டைக்கு விரும்பி கேட்டு வர்றாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே காவலர்கள் அங்கே மிலிட்ரி ஆஃபீஸர்னு சொல்லி வந்து எங்களுக்கு பயிற்சியெலாம் கொடுப்பாங்க. அவங்க அப்போவே வந்து திட்டமிடறாங்க என்னென்னா அப்போலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் இருந்த டைம்லலாம் புலிகள் வந்து போய் அடி கேம்ப் ரைடு பண்ணுவாங்க, அதாவது அவங்க இருக்கிற இடத்த போய் அடிப்பாங்க நைட்டில் நைட்டில் மூவ் பண்ணி பகலில் நைட்டு அம்புஸ் மாதிரி பதுங்கி தாக்க அடிச்சுட்டு அப்படியே பகலில் சண்டை தொடரும், முடிச்சுட்டு எல்லாம் வந்துடுவாங்க. அவன் வர்றதை நிப்பாட்டி அடிக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த நாங்கள் சப்ளைக்கு போன பார்த்திங்களா அதான் அவனோட நகர்வு, அதெல்லாம் நிப்பாட்ட முடியாது. அவன் ஒரு இலக்கை வச்சு வருவான், அடித்து வந்துகிட்டே இருப்பான், நம்ம டைவெர்ட் பண்ணி தான் அதாவது நிப்பாட்டி விட்டுருவாங்க. அந்த மாதிரியான இது தான் அடிச்சுட்டே வர்றாங்க. அந்த பயிற்சி அப்போ வந்து இந்த மாதிரி நடக்கும், பின்னால் இந்த மாதிரி நடக்கும், அது இப்படிலாம் எப்படி இது பண்ணு சொல்லி அவங்களை வீடுகள் அந்த நாங்கள்லாம் அந்த பயிற்சி மாஸ்டர் வந்தோடனே கொலைகளையெல்லாம் அந்த கம்மோடமே எல்லாம் கட்டிட்டு ரெடியாக இருப்போம். அந்த வீடுகளுக்கெல்லாம் அந்த காம்பவுண்டுக்குள்ளெல்லாம் ஏறி குதிச்சு எப்படி போய் சண்டை பிடிக்கும் அப்போயே எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க பின்னால் நடக்க போகிறது. அப்போ அந்த அந்த பயிற்சி நடந்துட்டு போது தான் இப்போ ஒரு மண்கட்டி மலைன்னு ஒரு தாக்குதலுக்கு போகிறதுக்கான அங்கேருந்து எங்களை கூட்டிகிட்டு போய்
அப்போ தான் நாங்கள் முத முதல் அந்த வன்னி பகுதிக்கு போகிறோம். யாழ் மாவட்டத்துலேருந்து வன்னி பகுதிக்கு போகிறோம். இங்கே 90 அந்த ராஜகுலைக்கு அப்புறம் இங்கே எந்த இதுவுமே சப்ளை இல்லை. நாங்கள் அந்த 97 வரைக்கும் சில தாக்குதல்கள்லாம் போனோம். அதெல்லாம் சொல்ல ரொம்ப விரிவாக போனோம். மண்கடி மலைன்னு ஒரு சண்டை, அப்புறம் பூநகரி தவளை தாக்குதல், அதெல்லாம் மிகப்பெரிய வரலாற்று சம்பளம். அதெல்லாம் ஆமாம், மண்கடி மலை சண்டையில் வந்து நான் 7 பேருக்கு பொறுப்பாக போனேன். பூநகரி சண்டையில் வந்து ஆப்ரேஷன் தவளைன்னு சொல்லுவாங்க, தவளை தாக்குது, தவளை பாய்ச்சல் அது. அதில் பார்த்திங்கன்னா நான் 15 பேருக்கு பொறுப்பு, ஒரு வாக்கி டாக்கிலாம் அந்த சண்டையில் நான் வச்சுருந்தேன். ஒரு பகுதிக்கு நாங்கள் போயிருக்கீங்க? இல்லை, அது ரெண்டு தாக்குதல் தான் பெரியது, மீதெல்லாம் சின்ன சின்ன அந்த அங்கே அங்கே நடக்கும். அதில் இருந்து நீங்கள் பிரபாகரனை பார்த்தீங்களா? அதான் ரெண்டு முறை நாங்கள் போன புதுசில் வந்து முத்தமிழ் விழான்னு ஒன்று நடந்தது. அப்போ எங்களை ஒரு இதில் கூட்டம், அப்போ இயக்கத்தோட தலைமை பொறுப்பு முழுக்க எல்லாம் அங்கே இருந்தாங்க. அப்போ நாங்கள் முன்னால் உட்காந்துருந்தோம். அப்போ தலைவர் வந்து பேசுகிறப்ப பக்கத்தில் உட்காந்து பார்த்தோம். இந்த ஆப்ரேஷன் தவளைஞ்சலி 94 நடக்குது, 93 அந்த டைமில் வந்து எங்களோட வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எப்படி சண்டை செய்யணும்லாம் சொல்லிட்டு போனாங்க. அப்போ அவர் கூட ரெண்டு தடவை ஃபோட்டோ எடுத்துட்டேன். என்னோடய டீமோட ஒரு கப்பே பின்னால் இப்படி நின்றுட்டு குரூப் லீடராக குரூப்பாக இப்படி சைடில் ஃபோட்டோலாம் வச்சுருக்கீங்களா? இல்லை இல்லை, அவங்க ஆவணப்படுத்தினாங்க. அது நம்ம நாங்கள் வந்து இப்போ நம்ம அதெல்லாம் அங்கேருந்து வர்றதுக்கான சூழல் என்ன வந்துச்சு உங்களுக்கு? சூழல் வந்து அதாங்க, 97 டைமில் பார்த்திங்கன்னா அந்த அது வரைக்குமே இங்கே எந்த இதுவுமே இல்லை. 94 வந்து யாழ் மாவட்டத்தில் இடம்பெயர்வு, அந்த யாழ் கூட விட்டு இயக்கம் வெளியில் வர்றாங்க, வன்னி பகுதிக்கு வர்றாங்க. அது வந்து 90 92 இராணுவம் வந்து அந்த முயற்சி எடுக்கிறாங்க, இல்லை அந்த யாழ் பயணத்தை முற்று ஃபுல்லாக பிடிக்கணுன்ட்டு. நாயர்குள்ளே இருக்க 92 93 சண்டை அப்போயும் நினைக்கிறேன். அப்போ வந்து ஃபுல்லாக பிடிக்கிற அளவுக்கு எல்லாம் தயாராகிறாங்க, தயாராகி இது பண்ணி எல்லாம் தளபதிகளும் இறுதி கட்டுறதுக்கு பார்க்க வர்றாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஒரு இதில் ஒரு வண்டி மைண்ட்ஸில் விட்டுறாங்க. மைண்ட்ஸில் விட்டு அந்த பொறுப்பாளராக இருப்பாங்க பாருங்க, எல்லாமே அதில் காலியாகிறாங்க. எல்லாமே பிரிகேடியர் அதுக்கு மேலே உள்ளவங்க தான். ஒரு 10-20 பேர் செத்தவொடனே அந்த ஆப்ரேஷன் நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க அவங்க முயற்சி எடுக்க இவங்க அதை ஏதாச்சும் பெரிய தாக்குதல் பண்ணி அதை லேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது 94 அதுக்கான நகர்வை இது பண்ணக்குள்ள அப்போ நான் அந்த பூநகரி தாக்குதல் முடிஞ்சு ஒரு அவங்க உளவுத்துறை அவங்களோட நிர்வாக கட்டுப்பாட்டில் ஒரு வீட்டில் வந்து அலுவலகம் மாதிரி, அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவி வாக்கி டாக்கிலாம் சரி பண்ணுற இடம், அந்த இடத்துல போய் ஒரு பயிற்சிக்கு மாதிரி நாங்கள் போயிட்டுருப்போம். ஒரு வீட்டில் சாப்பிட்டுட்டு அங்கே போயிட்டுருப்போம். அந்த மாதிரி ஒரு இதில் இடையில விட்டுட்டாங்க. அப்போ அந்த இடம்பெயர் வந்தோன்னா எங்களை முன்னாலே கூப்பிட்டு போயிடுறாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு சரி இதெல்லாம் நடக்க போகுதுன்னு வண்டி பகுதியில் போய் எங்களை ஒரு இடத்துல விடுறாங்க. அதுக்கு பிறகு தான் மக்கள் எல்லாம் வந்துடுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த நம்ம வல்வியத்துறை ராம இது வேதாரண்யம் கடற்கரை இது பார்த்திங்களா, அது ஃபுல்லாக பிளாக் ஆகிடுது. சரி, ஏன்னா இவங்க ஃபுல்லாக எல்லாம் அங்கிட்டு வண்டி பக்கம் போயிடுறாங்க. அப்போ நம்ம சுத்தமாக அவங்க வந்து இவங்க இதுக்கே எதுவுமே நம்ம போய் சேர்த்த முடியாது. அதுக்கு பிறகு 95 96 எல்லாம் முழுக்கெல்லாம் எல்லாமே வண்டி பக்கம் வந்துடுறாங்க. அப்போ ஒரு சிறு பகுதியை பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் இருக்குல்ல, ராமேஸ்வரத்தில் மன்னாரில் வந்து ஒரு குறுகிய பகுதி, அது எப்படின்னாங்க, இந்த மீன் பிடிக்கிற ரோலர் மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள், அவங்க போய் அது இயக்கம் வந்து அவங்கள ஒரு ஸ்பீட் போட்டில் வந்து அந்த மீனவர்கள்ட்ட வந்து டீசல் இதெல்லாம் எடுத்துகிட்டு காசு கொடுத்துருவாங்க. அவங்க சில பேர் வந்து நாங்கள் இத்தனை காசு கழித்து வருவோம் அப்படின்னு சொன்னாக்கா என்னென்ன பொருள் வாங்கிட்டு வாங்க, காசு கொடுத்துருவாங்க, இயக்கம் கொடுத்து அந்த மாதிரி தான் நடந்துருந்தது. சுத்தமாக இதாகிடுச்சு. அப்போ 96 97 வந்து இந்த இவங்கெல்லாம் வேலூரில் தப்பிச்சவங்க இவங்களெல்லாம் வந்து ஒரு அந்த முத்துக்குமார் அவங்களாம் சேர்ந்து கூப்பிட்டு வராங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா உளவுத்துறையோட இதாக இருக்குன்னு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய இசுலாம். அப்போ இவங்களுக்கு என்ன, நாங்கள் இந்திய இதுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல, இவங்க அது அந்த வேலூரில் தப்பிச்சதில் யார் அதை மாற்றி வச்சானு தெரியாது. அது வந்து இயல்பாக நடக்கிற மாதிரி அதை பண்ணி ஏதோ பண்ணி எப்படியோ அவங்களுக்கு வந்து சில தகவல் வரணுங்கிறதுக்காண்டி அது கேட்டால் இயல்பாக இருக்க மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. உண்மையாக நான் இதுதான், அது வந்து இந்தியாவோட உளவு இதோட நடந்த ஒரு இதுதான் அது. அதே மாதிரி சென்னையில் தப்பிச்சாங்க பாருங்கள், அதுவும் அப்படி தான். அதெல்லாம் சாத்தியம் இல்லாத எனக்கு ஒரு சிறையில் வந்து இப்படி துப்பாக்கி உள்ளெல்லாம் கொண்டு போய் அது அதெல்லாம் வந்து இயக்கம் அது பின்னால் அது நடந்ததாங்க. அதுகளுக்கு போனவங்க ரொம்ப இதாக வெளியே வர்றதுக்கு என்ன காரணங்க, இந்த ஸ்ரீலங்காலிருந்து வர்றதுக்கு இல்லை வரலங்க, நாங்கள் வர அதான் அங்கே அவங்களுக்கான நெருக்கடி அந்த அந்த யாழ்ப்பாணத்தை பிடிச்சா அடுத்து வன்னிக்கு போகிறாங்க. அதுக்கடுத்து மிகப்பெரிய சண்டைகள்லாம் அவங்களுக்கான இது வரக்குள்ள அப்போ எங்களுக்கு என்னென்னா நம்ம இங்கே வந்து அவங்களுக்கான வளங்கள் அந்த சம்மந்தமாக ஏதாச்சும் செய்யலாம் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது அவங்களுக்கான இது நெருக்கடி கூடக்குள்ள நம்மளாம் வந்து இருக்க தெரிஞ்சுன்னு வைங்களேன், அவங்க இது எத்தனை பேர் போய் தமிழ்நாட்டில் இருந்துருக்காங்க, அவங்களுக்கு நெருக்கடி.
இங்கே வந்து நாங்கள் ஏதாவது செஞ்சு பிடிப்பட்டாலும் அவங்களுக்கு நெருக்கடி. அப்போ என்ன இவங்களை வந்து இப்போ இப்போ அமைதியாக இருங்க, நாங்கள் சொல்கிற வரைக்கும் எதுவும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இது பண்ணுறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம சண்டை எல்லாம் நம்ம கேட்டு எல்லாம் இது பண்ணிட்டோம், இனிமேல் அவங்களுக்கான இது இடங்களை வந்து அவன் நெருக்க நெருக்க அவங்களுக்கான சண்டை அதிகமாகுதுன்னொன்னே சரி நம்ம இங்கே வந்து ஏதாச்சும் வேலை செய்யணுங்கிற இதில் தான் எங்களை அனுப்புகிறாங்க. இங்கே எத்தனை பேர் நீங்கள் வர்றீங்க? இல்லை என் கூட வந்து வந்து இந்த வேலூரில் இந்த இவங்க ஏற்கனவே வந்தாங்க பாருங்க, அதில் ஒரு ரெண்டு பேர் முத்துக்குமார் இன்னொருத்தர் ஜேபி சொல்லி ஒருத்தர் அவங்க எல்லாம் வந்தாங்க. வந்துட்டு அவங்களோட தான் நாங்கள் திரும்பி வரோம். அங்கே ஒருத்தர் சீனியர்லாம் எல்லாம் முழுக்கலுமே அங்கே வந்தாச்சு. ஏன்னா அவங்களுக்கான நெருக்கடியான சூழல் வரணுன்னே நம்ம இது எதுவும் இருக்கக்கூடாங்கிற மாதிரி அவங்க இது பண்ணி. இங்கே வந்தோடனே உங்களை பிடிச்சிட்டாங்களா எப்படி? இல்லை இங்கே வந்தோடனே நாங்கள் என்ன பண்ணா, அதாவது இயக்கம் வந்து எங்களுக்கான அந்த இன்செக்ட்ஸ்லாம் இப்படிலாம் செய்யுங்களா, எதுவும் செய்ய வேணாம் தான் சொல்கிறாங்க. எதுவும் செய்ய வேணாம் எங்களுக்காக இதாகும் அப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் தான் சரி அடுத்த கட்டமாக நம்ம வந்து ஏதாச்சும் பண்ணி வீரப்பன் இந்த மாதிரி ஒரு பிடிச்ச அந்த இடத்த நம்ம வந்து நம்மளுக்கான ஒரு இதாக பயன்படுத்தி. வந்தோடனே அந்த ஏற்பாடு பண்ணுறீங்களா? இல்லை இல்லை வந்தோடனே நான் அந்த இவங்கெல்லாம் முத்துக்குமார் இவங்கெல்லாம் தொடர்படுத்து இது பண்ணணும். அந்த தொடர்படுக்குள்ளேயே முத்துக்குமார் வந்து அந்த 97 அங்கே வந்துட்டு வரக்குள்ள திரும்ப இங்கே ஒரு இது அனுப்புறதுக்கான கரையில் இருக்கப்பல பிடிபட்டுறாப்புல அவர் வந்து எங்களுக்குள்ளே ஒரு இது என்னென்னா நாங்கள் வந்து பேசி முத்துக்குமார் நாங்களாம் கலந்து பேசி ஆக பின்ன போகிறப்பே நாங்கள் சொன்னோம், நீங்கள் போங்க நாங்கள் இயக்கம் வந்து ஏதாச்சும் நம்மளுக்கு உதவி கிடைக்கும் அப்போ பார்த்துக்கலாம் சொன்னோன்னே. ஏற்கனவே நாங்கள் பேசினாலும் அதை எங்களுக்குள்ள ஒரு இது இல்லை. வந்தோடனே திரும்ப வந்து நாங்கள் ஒன்று சேர்ந்தால் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வரக்குள்ள அப்போ அந்த வேலூரில் தப்பிச்சு அந்த வந்தாங்களே வந்துட்டு திரும்ப அவர் என்ன சொல்கிறார், நான் பண்ணிகிட்டு இருக்க இடத்த வந்து நீ பண்ணு, நான் வேறு புதுசாக இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணிட்டு ஜா கடை வேலை நடக்குது. அவர் ஒரு இடத்துல பிடிபட்டுறாப்புல அந்த பொருட்களோடு பிடிபட்டோன்னே அவர் சிறைக்கு போயிடுறார். அப்போ இடையில ஒரு கொஞ்ச நாள் கழித்து அந்த அந்த இதெல்லாம் இதான பிறகு எங்களை அந்த மீன் ஒரு இதில் ரோலரில் அந்த மீன் பிடி ரோலரில் வந்து ராமேஸ்வரத்தில் இறங்கி நாங்கள் இது வந்தோடனே அப்போ முத்துக்குமார்லாம் சிறையில் இருக்காங்க. இந்த முத்துக்குமாருங்கிறது வீரப்பன் கூட இருந்த முத்துக்குமார் அது இல்லை பின்னால் போனார், அதான் அவர் தான் பின்னால் போகிறார், எனக்கு பின்னால் தான் அவங்கலாம் போகிறாங்க. அது எப்படி போனாருங்கிறத நான் சொல்கிறேங்க, நான் வந்து இறங்கினேன் அவங்க எல்லாம் சிறையில் இருக்கார், அவர் அந்த அந்த கரை இது பண்ணி சிறையில் இருக்கார். நாங்கள் இங்கே எங்களோட வந்த சில ஆளுகள் எல்லாம் போய் தொடர்படுத்திட்டு அங்கே நாங்கள் சிறையில் போய் பார்க்குறோம். முத்துக்குமார் மனு அந்த மனு போட்டு பார்க்குறோம், பார்க்கக்குள்ளே அப்போ தான் சொல்கிறாப்புல இந்த மாதிரி நம்ம வந்து அங்கே போய் நீ போய் அங்கே அவரை சரி பண்ணி அங்கே இரு, நான் வெளியில் வந்து சரி பண்ணி ஆமாம் சில இதெல்லாம் இருக்கு. அவருக்கு என்ன வீரப்பன் மேலே ஈடுபாடு முத்துக்குமாருக்கு? இல்லை தமிழ் தேசத்துக்கான ஒரு தளம் நம்ம அமைக்கிறது வந்து அவரை பயன்படுத்தி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான். சரி இப்போ ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தபோது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு எந்த இது உதவியெல்லாம் வரலையே, நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்களா என்ன பண்ணீங்க? இல்லை அவங்க எதுவுமே நாங்கள் வந்து எங்களுடைய உதவி தான் பண்ணிட்டு வந்தோம். உணர்வாளர்கள் உணர்வாக போனால் அவங்களும் உணர்வாக அமைஞ்சு அந்த இதுவுமே அவங்க இல்லை அவங்களுக்கு அந்த இதுதான் சொன்ன மாதிரிங்க அந்த நெருக்கடி இருக்குல்ல. இந்த இடங்களில் பூரா இந்த பொருளாதாரத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணீங்க? இப்போ பொருளாதாரங்கிறது வந்து ஒரு முக்கியமான இல்லை இங்கே வந்த பிறகு சொல்கிறீங்களா, இங்கே வந்த பிறகு சில இது கொஞ்சம் சில இதெல்லாம் இருந்தது நம்மளுக்கு. அப்புறம் நம்ம ஆளுகளை பார்க்குறது தானே இருக்கு, நம்ம அரசியல் அது யாரு நம்ம ஆளுகளை பார்த்து அதெல்லாம் தெரியும். சரி வீரப்பன் வந்து எந்த சூழ்நிலையில் அப்புறம் போய் சந்திக்கிறீங்க? அதாங்க நான் வந்த பிறகு முத்துக்குமார் பிடிபட்டு அப்போ நாங்கள் நம்ம ஒரு மாதம் இருக்குது, நாங்கள் திரும்ப இங்கே வந்து திரும்ப அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆயிருக்கு அந்த டைமிங். அப்போ அவரை போய் பார்க்கலாம், அவர் தான் சொல்கிறாப்புல இந்த மாதிரி சில இதுகளை தொடர்புலாம் சொல்லி அவங்களெல்லாம் இது பண்ணி கோலத்தூர் மணி என்ன அவங்க எல்லாம் சொல்லி அங்கே போய் இரு நான் வெளியில் வந்து ஆள்கள் இது பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் அவரை போய் சரி பண்ணு சொல்லிட்டு நானும் ஜேபி பண்ணுறதுன்னு என்ன சரி அவர் அவர் வந்து இது பண்ணி தக்க வைக்கணும். ஓஹோ தமிழர்களுக்கான ஒரு பிரதிநிதி அதை தக்க வைக்கணும். நம்ம ஆள் வருவாங்க ஆனால் அவருக்கு அந்த மனநிலை இருக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு அப்பவே? இல்லை 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 அந்த இதெல்லாம் தெரியாது, இல்லை அவருக்கு அவர் அங்கே என்னன்னே தெரியாது. இப்போ நான் தானே முத முத போகிறேன், அப்படியா அங்கே என்னங்கிறதுலாம் அவருக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இப்போ அன்பு இவங்களாம் இருந்தாங்களா அது அவங்களாம் தான் இப்போ பேசுகிறப்ப தெரியும்ல, நம்ம தானே போகிறோம் முதல். சரி அப்போ முதலாவது எப்போ போகிறீங்க? அந்த சிறையில் போய் அவர் சந்திச்சுட்டு வந்துட்டு இடையில வந்து ஒரு 10 ஆளுகள்லாம் தொடர்பு எடுத்து கோபியிலலாம் போய் சில இதுகள்லாம் பார்த்து அவங்க தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. முத முதல் கோபியில் ஒருத்தரை பார்க்குறோம், பேரெலாம் ஞாபகம் இல்லை அவர். நானும் இன்னொரு ஜேபிங்கிறவரும் போய் பார்த்து அவங்க ஒரு அவங்க ஒரு நாள் அலைய விட்றாங்க எங்களை. அப்போ அவங்களும் சில இது அவங்களும் பயந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் எங்களை வந்து யார் என்ன தெரியல போலீஸும் வந்து கேட்பாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்குது. அதனால ஒரு நாள் அலைய விட்டாங்க, நாங்களும் தொடர்ந்து போனோம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கான நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நம்ம தோழர்கள் திராவிட கழகம் கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அங்கே ஒரு கடையிலெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு அவர் கூட உட்காந்துட்டு இருப்போம். அவங்க தான் எல்லாம் உதவி பண்ணியிருந்தாங்க. இந்த கேப்பில் தான் எதுவும் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். சரி.